அது மாவீரர் தானுலிங்க நாடாரின் கீழ் இந்து முன்னணி ஒரு மாபெரும் அமைப்பாக எழுச்சி பெற்றுக் கொண்டிருந்த நேரம். எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த அவரது மறைவை தொடர்ந்து இப்பேரியக்கத்தை வழிநடத்தப் போவது யார் என்ற கவலை இந்து முன்னணி தொண்டர்களை வாட்டி வதைத்தது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தேச பணியாற்றிக் கொண்டிருந்த ராஜகோபாலன் இந்து முன்னணியின் தலைமை பொறுப்பை ஏற்றார். அடிப்படையில் அவர் ஒரு வழக்கறிஞர் என்றாலும் அவருக்கு அதிர்ந்து பேச தெரியாது. அவருடைய குடும்பமும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்ததே. ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதியானவர். எங்காவது ஒரு பிரச்சனை என்று அவர் காதுகளுக்கு தகவல் கிடைத்தால் போதும், யாரையும் எதிர்பார்க்காமல் அவரே சிறு சிறு தொகையினை வசூல் செய்து அந்த பணத்தில் அவரே போஸ்டர் அடித்து இரவு ஒட்டியும் விடுவார். யாரையும் இதை செய் அதை செய் என்று அதட்டுவது அவர் வழக்கம் கிடையாது. மாறாக அவருடைய உழைப்பை பார்த்து ஈர்க்கப்பட்ட தொண்டர்கள் தாமாகவே முன்வந்து அவருடன் பணியாற்றுவார்கள். இதனால் நாளுக்கு நாள் இந்து முன்னணியின் கரம் வலுப்பட்டது. தொடர்ந்து அவருடைய தலைமையில் இந்து முன்னணி இந்துக்களுக்காக பலவித போராட்டங்களிலும் இறங்கியது. ஒருமுறை கீழக்கரையில் விநாயகர் ஊர்வலம் இஸ்லாமியர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. தகவல் கிடைத்ததும் நேரடியாக களத்திற்கு சென்றவர் எதிர்ப்புகளை சுக்கு நூறாக்கியது மட்டுமில்லாமல் ஊர்வலத்தையும் வெற்றிகரமாக தொடர்ந்தார். விஷமிகளால் அவருடைய வெற்றியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே கண்ணாடி துகள்கள் பாணிகளை கல் மண்ணில் உருட்டி அவர் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆனால் அவர் சிறிதும் கலங்கவில்லை. தனது கொள்கையில் இருந்தும் பின்வாங்கவில்லை. தொடர்ந்து 1991 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவல்லிக்கேணியில் போட்டியிட்ட மறைந்த வக்கீல் அழகுமணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து இந்து வாக்கு வங்கியை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார். இதனால் ஆத்திரமடைந்த அமைதி மார்க்கத்தினர் ரகளை செய்தது மட்டுமல்லாமல் கல்லெறிந்தும் தாக்குதலில் ஈடுபட்டனர். கழுத்தை புலிகளால் சூழப்பட்ட சிங்கத்தைப் போல அஞ்சாமல் அவர்களை எதிர்கொண்டு ஓடினார். இந்நிலையில்தான் திருப்பரங்குன்றத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு அநியாயம் அவர் பார்வைக்கு வந்தது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் மலைவுற்றியின் திருக்கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. மலைவுற்றியில் தர்கா இருந்ததால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து வந்த தீபம் மற்றும் சடங்குக்கு தமிழக அரசு தடை விதித்து விட்டது. இந்த அநியாயத்தை எதிர்த்து இந்து முன்னணி சார்பில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார். இதனால் நாளுக்கு நாள் இந்துக்களிடையே குறிப்பாக முருக பக்தர்களிடையே ஒற்றுமை வலுக்க தொடங்கியது. ஒருமித்த குரலில் தீபம் ஏற்றும் உரிமைக்காக இந்துக்கள் குரல் கொடுக்க தொடங்கினர். இதனால் கோபமுற்ற பயங்கரவாதிகள் அவரை கொலை செய்யும் ஒரு பாதக முடிவை எடுத்தனர். 10/10/1994 திங்கட்கிழமை காலை 7 மணி அளவில் வீட்டின் முன்பு அமர்ந்து செய்தித்தாள்கள் படித்துக் கொண்டிருந்தவரை திட்டமிட்டபடி ஒரு கும்பல் வந்து சரமாரியாக வெட்டி சாய்த்தது. வழக்கம் போல திராவிட கட்சி ஆட்சியில் ஓட்டு வங்கி அரசியலுக்காக பயங்கரவாதத்தை சொந்த பிரச்சனை என்று சொல்லி வழக்கை திசை திருப்பிவிட்டனர். ஆனால் இந்து முன்னணி விடவில்லை. தொடர் முயற்சியின் விளைவாக நடந்த பாதகம் ஒரு ஜிஆதி படுகொலை என ஒத்துக்கொள்ளப்பட்டு தடா சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. திருநெல்வேலி சிறப்பு தடா கோர்ட்டில் வழக்கு நடத்தப்பட்டு 2011 6 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. தங்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து தண்டனை அளிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். 2012 ஆண்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தற்போது நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், பாலி நாரிமன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தடா வழக்கில் தானாக முன்வந்து கொடுத்த முரண்பாடுகள் உள்ள வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கில் தண்டனை அளித்தது செல்லாது என்று பரபரப்பு தீர்ப்பளித்தனர்.
வழக்கு ஒப்படைப்பு வழங்கும் அதிகாரி தனக்கு தமிழ் தெரியாது என்றும் தமிழில் வழங்கப்பட்ட வழக்கு ஆவணங்களை தான் படிக்கவில்லை என்றும் விரல் சாட்சியளித்தார் என்றால் இவ்வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அரசின் ஈடுபாடு எவ்வாறு இருந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம். மேல்முறையீட்டாளர்களின் மனு ஏற்கப்பட்டு அவர்களுக்கு தடா நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனை உள்ளிட்ட அனைத்து தண்டனைகளையும் தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் மே 2017 தீர்ப்பளித்தனர். இந்து முன்னணி மாநில தலைவரின் கொலை வழக்கே இவ்வாறு முடிந்தது என்றால் நீதித்துறை மற்றும் காவல்துறை ஜிகாதிகளுக்கு பயப்படுகிறதா அல்லது அவர்களுக்கு பணிகிறதா என பொதுமக்கள் பேசிக் கொண்டனர். இந்த படுகொலையில் ஈடுபட்ட பலர் ஏற்கனவே கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் ஆயுள் தண்டனை, கோவை வீரகணேஷ் கொலை வழக்கு, திண்டுக்கல் இந்து முன்னணி நிர்வாகிகள் இருவர் கொலை வழக்குகளிலும் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமரர் திரு ராஜகோபாலன் அவர்கள் சிந்திய ரத்தம் வீண் போகவில்லை. இன்று இந்து முன்னணி பல மடங்கு வளர்ந்து விட்டது. இந்து சமுதாயம் இன்னும் பலம் பெற வேண்டும். அன்னாரின் தியாகமும் ஆசியும் நமக்கு எப்போதுமே வழிகாட்டும்.